வேற எங்கயோ இந்த கல்யாணத்தை நடத்த போறாங்க சார். உங்க சித்தப்பா நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, உனக்கு அந்த பணிக்கிற நம்பர் தெரியுமா? என் செல்போன்ல இருக்கு சார். பலு சார், அவன் செல்போனை கொடுங்க. இந்தாடா. சைபர் செல்லுக்கு போன் பண்ணி பணிக்கிற நம்பரை வச்சு அவங்க இருக்கிற இடத்தை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிரலாம். ஏன் ஆபீசர், இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த கர்மத்தால எவ்வளவு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்கு அண்ணாமலை. இதை வச்சு நீ எங்க போன, எங்க இருக்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். எந்தெந்த தேதியில யாராருக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசினேங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். சரியா சொன்னா இது கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகி. அப்படியா சார், இவ்வளவு விஷயம் இருக்கா? பணிக்கர் என்ன பண்றாரு? உட்டா கல்யாணத்தை மூணு நாள் ஆகிட்டு வர போல இருக்கு. லேட் பண்ணி போய் பாப்போம். அண்ணாமலை, அந்த பொண்ணு முன்னாடி எங்களை காட்டி கொடுத்துறாத. நாங்க பணிக்கரோட வந்தவங்க. நான் கேசவன், இந்த ஆளு ராகவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. சரியா? ஓகே, போ. நான் பணிக்கிற, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிட்டு பொண்ணு விழிச்சு பொண்ணு கூட்டிட்டு வர சொல்றாரு. போய் கூட. அழகி போட்டுக்கு அனுப்பு போறீங்க? கல்யாண பொண்ணு மயக்கத்துல இருக்க. என்ன விட்டுருங்க, என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கல்யாணம் பண்ணலாம். ஆனா என்ன உங்க பொண்ணாட்டி ஆக்கிக்க முடியாது. தயவு செஞ்சு கட்டாய கல்யாணம் அது இதுன்னு சொல்லாதம்மா. இப்ப கூட நான் உன்ன விட்டுருவேன். என்ன ஒரே ஒரு விஷயம், நீ வீட்டுக்கு போகும்போது மாலை வாங்கிட்டு போ. உன் தம்பி தங்கச்சி போனதுக்கு முத மாலை நீ போட வேணா? அப்பா உன்னை தேடி வெளியே சுத்திட்டு இருக்காரு. நம்ம பசங்க உன் வீட்டு முன்னாடியே நின்றுட்டு இருக்கானுங்க. நான் ஒரே ஒரு ரிங்கு கொடுத்து கட் பண்ணான்னு வையே. உன் தம்பி கதிர்காமன், தங்கச்சி இசைக்குயில், ரெண்டு பேர் கழுத்தையும் சீவிடுவானுங்க. ஓகேவா? சொல்லுங்க சார்.
ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க, அந்த பணிக்கரோட செல்லு கரகம் பக்கத்துல 17 நம்பர் வீட்டில் நேதாஜி தெரு ஜீவா நகர்ங்கிற அட்ரஸ்ல காட்டுதான் சார். சார் இது அண்ணாமலை கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் சார். இப்போ போயிட்டு வந்தோமே அந்த அட்ரஸ் சார். என்னங்க சொல்றீங்க சார்? நான் ஆட்டோ தொழில இருக்கேன் சார், போற வர அட்ரஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருப்பேன் சார். அது என் தொழில் சார், இது அந்த அட்ரஸ் தான் சார், திரும்பி போலாம் சார். கான்ஸ்டபிள், இப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு வந்தால திரும்ப அதே இடத்துக்கு போன வண்டி திரும்புங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க ஃபாஸ்ட். நடக்கும் அவங்களும் பல நேரங்கள்ல அரசியல் தலையீடுகளை மீற முடியறதில்ல. மொத்தத்துல நம்ம அதிகார அமைப்புகளே தப்பா இருக்கு சார். இந்த அமைப்புல ஒரு ஆள் தப்பா இருந்தாலும் எல்லாமே அப்படி ஆயிடுது சார். எல்லா நல்லவங்களும் ஒரு தப்பானவனுக்காக வேலை செய்யற மாதிரி ஆயிடுது சார். மக்கள் ஒரு தடவை ஓட்டு போட்டுட்டா எல்லாம் மாறிடும் நம்பறாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க முறைகேடுகளை கண்காணிக்கிறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் மக்கள் முன் வந்தாதான் இந்த நிலைமை மாறும். ஆனா கட்சியில இருக்கிறவங்களும் ஜாதியில இருக்கிறவங்களும் மக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க அதுல எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்காங்க. மக்களும் அவங்களோட கட்சியோ ஜாதியோ எது செஞ்சாலும் அதை ஆதரிக்கிறாங்க. தப்பு செய்யறவங்க மக்கள் மத்தியில வந்தா அடி விழுங்குற பயம் வர வரைக்கும் இந்த அண்ணாமலை மாதிரியான ஆட்களை ஒண்ணு செய்ய முடியாது சார். எப்படி மாமா, எவ்வளவு நெருக்கடியான நேரத்திலையும் ரொம்ப தெளிவா அரசியல் பேசுறீங்க. மாப்பிள, சொந்த பிரச்சனை வரும்போது அரசியலை கைவிடுறதாலதான் எதுவுமே முழுசா நடக்க மாட்டேங்குது. சொந்த அனுபவத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டதையும் நம்பறதையும் பொருத்தி பார்க்கும்போதுதான் நமக்கு தெளிவே கிடைக்குது. எல்லாமே நல்லதா இருக்கிற மாதிரியும் அண்ணாமலை மாதிரி 4 பேர் தப்பா இருக்கிற மாதிரியும் நம்ம நம்புறோம். ஆனா அண்ணாமலை மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பதவிக்கே வர முடியும். தப்பி தவறி நல்லவங்க வந்தாலும் அண்ணாமலை மாதிரி ஆட்கள் தான் அதை தக்க வச்சுக்க முடியும். சொந்த அனுபவத்திலிருந்து நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு எல்லா அண்ணாமலைகளையும் ரொம்ப சுலபமா நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் இந்த பிரச்சனையை கையாள்றார். அவரோட அதிகார மட்டத்தை இதில் பயன்படுத்தல. அதை பயன்படுத்த தொடங்கும் போது ரத்னா சார் இசையை கண்டுபிடிக்க நம்மோட வரமாட்டார். மேல இருக்கிறவங்க உத்தரவால அண்ணாமலைக்கே காவலுக்கு நிற்பார். இசையை மீட்க போற நம்ம மேலேயே லத்தி சார்ஜ் பண்ணுவார். அதுக்கும் பயப்படலன்னு வச்சுக்க, கூட்டிட்டு போய் லாக்அப்ல வச்சு அடிச்சே கொல்லுவாங்க. அப்படி இல்லையா தூக்குள்ள மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது சார். என்ன மாதிரி நேர்மையான அதிகாரிகளும் இருக்கதான் செய்யறாங்க. இருக்கீங்க சார், ஆனா அவங்களோட அதிகாரத்துக்கு நீங்க கட்டுப்படலனா உங்களை டம்மி ஆக்குவாங்க இல்ல வெளியே அனுப்பிடுவாங்க. உண்மைதான், ஆனா அப்படி எந்த சிக்கலும் வராம நான் இசையை மீட்டு தர்றேன். இசையை மீட்டு கொடுப்பீங்க சார், ஆனா அதே இசையை முன்னிறுத்தி அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு நாங்க போராடுவோம். சீட்டு கொடுத்த அந்த தொகுதிக்கு போய் அண்ணாமலைக்கு எதிராக நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். அப்போ வரு சார் உங்க போலீஸ் எங்க முதுகெலும்ப உடைக்கிறதுக்கும் எங்க போராட்டத்தை முடக்கிறதுக்கும். என்னாச்சு
நடராஜ். டேய் ஒரு நிமிஷம் இருடா, ஸ்பீக்கர்ல போறமா. பிரபாவா? ஆமாமா. பிரபா சொல்லுங்கம்மா. என்னப்பா இசை கிடைச்சிட்டாலோ இல்லையா ஒரு தகவலும் இல்லையே. ஐயோ எங்களுக்கு பதட்டமா இருக்கு. மா அந்த எக்ஸ்எம்எல்ஏ அண்ணாமலை தான் கடத்திருக்காங்கிறது உறுதி ஆயிடுச்சுமா. ஆனா நாங்க போற எல்லா இடத்துலயுமே எந்த தப்புமே நடக்காத மாதிரி ஆட்டம் காட்டிட்டு இருக்காமா. ஐயோ எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியலப்பா. என் அண்ணன் எப்படி இருக்காரு? அவர் தைரியமா இருக்காரா? மாமா பக்கத்துல தான் இருக்காரு. அவர்கிட்ட கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. மாமா அம்மா பேசுறாங்க. சொல்லுவோமா அண்ணா? நம்ம இசைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எப்படியாவது நம்ம இசையை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. கிடைச்சிருவாம்மா, கண்டிப்பா கிடைச்சிருவா. ரத்தின சாரு நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீ பதட்டப்படாத. அநேகமா இப்ப நாங்க தேடி போற இடத்துல தான் இசை இருப்பான்னு நாங்க நம்புறோம். நீ பயப்படாம இரு. அவ கிடைச்சதும் அவகிட்டே போன் கொடுத்து உங்ககிட்ட பேச சொல்றேன், சரியா? ஒரு நிமிஷம் என்கிட்ட கூட நான் பேசுறேன். மச்சான் உமா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. எந்த நிமிஷத்துல எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே போன் பண்ணி சொல்லுங்க. சரிங்க மாப்பிள. சரி வச்சிடறேன். பொண்ணு கூட்டிட்டு வாங்க. பின்வாசல் வழியா ஓடி போயிடு. கொல்லி வைக்க போறியா? இழுத்துட்டு போட.
பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வருவேனுங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.